ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய கல்வியாளர் சோமசுந்தரம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சோமசுந்தரம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இந்த கொரோனா காலத்தில் மாணவர்கள் உட்பட நம் எல்லாருமே, கல்வியாளர்கள், உங்களை போன்றவர்கள், எல்லா பலதரப்பட்ட மக்கள் எல்லாரும் வீடுகள்ல முடங்கிட்டு இருந்தோம். இந்த சமயத்துல இப்ப ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு நம்முடைய தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள். 10ஆம் வகுப்பு தேர்வு, 11ஆம் வகுப்பு, அதே போல 12ஆம் வகுப்பு ஒரு சிலர் தேர்வு எழுதாம நிக்கிறது, அது எல்லாத்துக்குமான அறிவிப்புகள் இப்ப வெளியா இருக்கிறது. ஜூன் 1ல இருந்து 12ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு தேர்வு, 11ஆம் வகுப்புக்கு வந்து 2ஆம் தேதி வைக்க போறதாகவும், 4ஆம் தேதி அந்த 12ஆம் வகுப்பு விடுபட்ட தேர்வுகள் வைக்க போறதாக சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டங்களில் எண்ணிக்கை, கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தினந்தோறும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தேர்வு வைப்பது, இந்த ஜூன் 1 சரின்னு ஆசையா, ஒரு கல்வியாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த அறிவிப்பை? முதல்ல இந்தியாவில 42 எஜுகேஷனல் போர்டு இருக்கு. அதுல தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் போர்டு மற்ற போர்டுகளை விட மிகவும் சிறப்பாக இருக்கு. அது ஐசிஎஸ்னாலும் சரி, ஐஜிசிஎஸ்னாலும் சரி, சிபிஎஸ்னாலும் சரி, தமிழ்நாடு மாநில பாடத்திட்டம் மிகவும் சிறப்பு. இப்ப நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க அப்படின்னா, இந்த கொரோனா காலத்துல இப்ப ஜூன் 1ஆம் தேதியில இருந்து எக்ஸாம் நடத்த போறாங்க, இது சரியா? சார், இந்த கொரோனாங்கிறது யாருமே எதிர்பார்க்காது. உலகத்துல எல்லா நாடுகளிலுமே இருக்குது. சண்டேக்கும் மண்டேக்கும் டிஃபரன்ஸ் தெரியல. எல்லா நாடுகளும் நாங்க வீட்டுலதான் இருக்கிறோம். இந்த கொரோனா காலத்துல தான் பக்கத்து வீட்டுக்காரனும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு எல்லாம் வேண்டாங்க. ஏன்னா பக்கத்துக்காரன் நல்லா இருந்தாதான் இவனும் நல்லபடியா இருக்க முடியும். படிப்படியா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொரோனா குறைஞ்சிட்டு வருதுன்னு நான் உறுதியா நம்புறேன். 10ஆம் வகுப்புக்கு கண்டிப்பாக தேர்வு நடத்தப்பட வேண்டும். அத மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்க 10th முடிச்சுட்டு ஐடிஐ போற மாணவர்கள் இருப்பாங்க, 11th வரக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. நீங்க அனைவருக்கும் தேர்ச்சி இல்ல குவார்டர்லி மதிப்பெண் வைத்து கொடுக்கலாம், ஹாஃப் இயர்லி மதிப்பெண் வைத்து கொடுக்கலாம். ஆனால் ஒரு சில மாணவர்கள் குவார்டர்ல சரியா பண்ண மாட்டாங்க, ஆனுவல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதனால தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. ஏற்கனவே சிபிஎஸ்இ நடத்துறாங்க சார், சிபிஎஸ்இ நடத்துறாங்க. சோ நம்ம மாணவர்களுக்கு நல்ல டைம் இது. ஜூன் மாதம் முதல்ல இருந்து 12ஆம் தேதி வரை இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு அனௌன்ஸ் பண்ணிருக்கு காலையில. இந்த அதிகரிக்கால் அதிகமா வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்துல இந்த தேர்வை சீக்கிரம் நடத்த வேகம் சரியானதா? மாணவர்களுக்கு அந்த சமூக இடைவெளியெல்லாம் எப்படி நம்ம அரசு கையாள போகிறது? அதே போல கூட்டம் கூட்டமா நமக்கு எல்லாம் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் தேர்வு எழுத போறாங்க, பொது போக்குவரத்து கிடையாது, இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் எப்படி நாங்க பேஸ் பண்ண போகுது? 10ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் எழுத போறாங்க. அந்த மாணவர்கள் அதிக அளவு பதட்டத்தை இருக்கிறாங்க. கொரோனா விட எப்ப சார் எக்ஸாம் இருக்கா இல்லையா, இதை நினைச்சு மாணவரை விட பேரண்ட்ஸுக்கு அதிக அளவு பிரஷரா இருக்கு. கல்வியை பொறுத்தவரை பிரஷர் இருக்கக்கூடாது, பிரஷர் இருக்கணும். பிரஷரா இருந்தாதான் அவரால் சாதிக்க முடியும். இது ஒரு பதட்டம். இப்ப கொரோனா பொறுத்தவரை தமிழ்நாட்டுல அது குறைந்து வருகிறது, அது மாற்று கருத்து இல்லை. இப்ப கண்டிப்பா லாக்டவுன் ரிலீஸ் பண்ண போறாங்க. 10ஆம் வகுப்புக்கு தேர்வு வந்து முக்கியம்தான். அரசாங்கம் முறைப்படி அனைத்து வசதிகளும் எடுக்க வேண்டும். உங்களுக்கு 10th பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நிறைய பள்ளிக்கூடங்கள் சென்டர் கிடையாது. சோ அதெல்லாம் அரசாங்கம் அந்த மாணவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடைவெளி வழங்கணும். எல்லா ஃபெசிலிட்டியும் அரசாங்கம் கொடுத்தால் தாராளமாக தேர்வு நடத்தலாம், நடத்தணும். ஏன்னா மாணவன் அதான் விரும்புறான். ஆனா மாணவனுடைய உயிர் பாதுகாப்பு முக்கியம், அத மாற்று கருத்து இல்லை. அதற்கு அரசாங்கம் முக்கியத்துவம் அதிக அளவுல கொடுக்க வேண்டும். அதிக அளவு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஸ்கூல்ல கிருமி நாசினி தெளிக்கிறது, சமூக இடைவெளி பின்பற்றப்படுகிறதா பாக்குறது, அந்த மாணவன் வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் 5 கிலோமீட்டர்லாம் அவன் டிராவல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அரசாங்கம் உறுதிப்படுத்தினால்
சோ பத்தாம் வகுப்பை பொறுத்தவரை கண்டிப்பாக தேர்வு தேவை. ஏன்னா பதினொன்றாம் வகுப்பை பொறுத்தவரை தேவையில்லை. ஏன்னா இந்தியாவில நீ ஆந்திராவாலும் சரி கர்நாடகாவாலும் சரி லெவன்த் அண்ட் டுவெல்த் மார்க் தான் டோதரா எடுப்பாங்க. கேரளாவில கூட அப்படிதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரைதா நம்ம வெறும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க் மட்டும் கன்சிடர் பண்றோம். கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்கது. லெவன்த்துக்கு அவர் தேர்வு வைக்காத கூட பிரச்சனை கிடையாது. பன்னிரெண்டாம் வகுப்புக்கு அந்த ஒரு எக்ஸாம் கிட்டத்தட்ட 46 மாணவர்கள் எழுதல, அவர்களுக்கு வைக்கப்பட வேண்டும். பத்தாம் வகுப்பு வைத்தால்தான் அந்த மாணவரை பொறுத்தவரை ஐடிஐயோ இல்ல ஃபர்ஸ்ட் குரூப்போ எந்த குரூப்னாலும் போகலாம். மார்க்கை பேஸ் பண்ணி தான் அட்மிஷனை கொடுப்பாங்க. எல்லாருக்கும் பாஸ் அப்படின்னா நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல்ல நான் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மதிப்பெண் வேணும். அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுக்காக நீங்க கோட்டாணி மார்க் கன்சிடர் பண்ணுங்க ஆர்பாடி கன்சிடர் பண்ணுங்கன்னா அது நியாயம் இல்லை. சில மாணவர்கள் நான் 30 வருஷமாக இந்த லைன்ல இருக்கிறேன், சில மாணவர்கள் கோட்டையில சரியா படிக்க மாட்டான், ஆஃப் ஆயிடுல ஜாலியா இருப்பான், பட் போர்டு எக்ஸாம்ல பெர்ஃபெக்டா பண்ணுவான். லாஸ்ட் மினிட்ல லேட்டா ஆரம்பிச்சாலும் லேட்டஸ்டா முடிக்கிற மாணவர்களை நிறைய பேரை பார்த்திருக்கேன். அந்த மாதிரி மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. இந்த 50 நாள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு மைண்ட்ல எப்படி இருந்திருக்கும் சார்? இந்த நாட்கள் அவங்களுக்கு தேர்வு எப்ப அறிவிக்க போறாங்கன்றது தெரியாமதான் இருந்தாங்க, இன்னைக்கு அறிவிச்சாங்க. இந்த 50 நாட்களை மாணவர்கள் பயன்படுத்தி இருப்பார்களா? அந்த கால அவகாசத்தை தேர்வுக்கான நேரத்தை எதிர்கொண்டு பயன்படுத்தி இருப்பாங்களான்றது தான் என்னுடைய கேள்வி. ஒரு நல்ல கேள்விதான் சார். அதாவது நீங்க நிறைய வீடுகள்ல பார்த்தவரை பேரண்ட்ஸ்க்கு வேலை இல்லை, அப்ப அந்த மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாக பிரச்சனை உண்டு, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. இது வந்து ஒரு நீங்க ஸ்டூடெண்ட்ஸே நீங்க 3 வகையா படிக்கலாம். இப்ப ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு பேரண்ட்ஸ் பொறுத்தவரை வெல் எஜுகேட்டட் நல்ல சேலரி இருக்காங்கன்னா அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பேசிருக்கிறது 78 மாணவர்கள். அப்போ அங்க பேரண்ட்ஸ பொறுத்தவரை வேலை இல்லை, அவளுக்கு பிரஷராவா இருக்கும் இல்லைங்களே. பட் ஒரு 20 நாள் டைம் கொடுக்குறாங்க, இன்னைக்குதான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 20 நாள் ஏற்கனவே அந்த மாணவன் ஹோட்டலி ஆஃப் ஆயிலி ரிவிஷன் எக்ஸாம் எல்லாம் பண்ணிருப்பா. ஒரு ரிவைஸ் பண்ணாம்னா கண்டிப்பா அந்த மாணவன் நல்ல மதிப்பெண் வாங்கலாம். நல்ல மதிப்பெண் வாங்கும் பொழுது கண்டிப்பா அவனால வாழ்க்கையில உறுதியாக சாதிக்க முடியும். கல்வி என்பது மதிப்பெண்ணுக்கானது மட்டுமல்ல, மதிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கும் கல்விதான் என்பதை மாற்று கருத்து இல்லை. சோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதை மாணவர்கள் பயன்படுத்தணும். டென்த்ல நல்ல மதிப்பெண் எடுத்தால் அவர்களுக்கு தேவையான குரூப்பை எடுத்து அவர்களால் உறுதியாக சாதிக்க முடியும். சார், இந்த நீட் தேர்வுக்கும் பயிற்சி வகுப்புகள் நடத்துறதுக்கான ஆலோசனைகளை இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதா கல்வி அமைச்சர் இன்னைக்கு பேசின பேட்டியில நான் பார்த்தேன். அதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தும்னா அதையும் மாணவர்களுடைய அந்த பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீட் தேர்வு இந்த ஆண்டில், அதாவது இந்த பயிற்சி வகுப்புகள் நடந்து தேர்வுகள் நடப்பது அப்படின்றது இவ்வளவு அந்த விஷயத்திலும் வேகம் காட்டுறது அரசு சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா நீட்டுக்கு நான் எதிரான சிந்தனை உடையவர். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நீட் தேவை இல்லை. அவசியம் தான், தெரியும். நாங்க படிக்கிற காலத்துல இருந்து அப்ப நீட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரியும் அது ஏஏபிஎம்டின்னு சொல்லுவாங்க. 89% பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் தான் எடுக்கணும். ஆனா நீங்க ஒரு கடந்த ஒரு 2 வருஷமா உங்களுக்கு தெரியும் நீட்னு ஒண்ணு கம்பல்சரி ஆயிடுச்சு. அதுக்கு இந்த வருஷத்துல இருந்து எய்ம்ஸ் கிடையாது, ஜிம்மர் கிடையாது. எய்ம்ஸ் போனா கூட நீங்க நீட் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். மாணவர் என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னா, சார் நான் எதுக்காக பிளஸ் டூ பிளஸ் டூ படிக்கிறேன்? நான் பிளஸ் டூல சென்டை வாங்கியும் எந்த ஒரு ப்ரோஜனும் இல்லையா? அவனுடைய கேள்வி நியாயமானது. நீங்க கடந்த காலங்கள்ல போர்டு எக்ஸாம் மார்க்கும் பார்ப்பாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்கும் பார்ப்பாங்க. நான் சொல்றது 2006 முன்னால. சோ அப்படிதான் கூட மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க நீட் எக்ஸாம் நடத்துறது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் வழியாக. நான் படிக்கிறது ஸ்டேட் போர்டு, நான் படிக்கிறது தமிழ் மீடியம். நம்ம பல தடவை மீடியாவில் பேசினாலும் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இந்த நீட்டை கம்பல்சரி சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனா இந்த வருஷமாவது நீட்டுக்கு ஒரு விலக்கு கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்ப நீட்டை பொறுத்தவரை அவங்க எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க மே 3rd, அது கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ஒரு மாதம் கண்டிப்பா மாணவர்களை பொறுத்தவரை
நீட் கோச்சிங் போனாதான் அவங்களால கிராக் பண்ண முடியும். இது கண்டிப்பா எல்லாருக்கும் ஈஸியா பே பண்ண முடியாது. இங்க அடித்தட்டு மக்கள் இருக்காங்க, பாமர மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் வசதி கிடையாது. இன்னும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல நீட் கோச்சிங் ஆரம்பிக்கல, இப்பதான் ஆன்லைன்ல ஆரம்பிக்க போறாங்க. இது கண்டிப்பாக தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு மிகவும் பின்னடைவாக அமையும். இந்த அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறது அது மாணவர்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குமா சார்? ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறது போய் சென்று சேருமா, சரியா ரீச் ஆகுமா, நேரடியா மாணவர்களை அமர வைத்து பாடம் எடுப்பதற்கும் ஆன்லைன் வகுப்புகளுக்கும்? இது ஆன்லைன் வகுப்பு நடைமுறை இருந்துட்டு தான் இருக்கு, இந்த பேண்டமிக் டைம்ல மட்டும் கிடையாது, எல்லா காலங்களிலும் இருந்துட்டு இருக்கு. பள்ளி மாணவர்களுக்கு அதே போல நீட் பயிற்சி வகுப்புகள் எல்லாம் ஆன்லைன்ல நடக்கிறது, அது இந்த மாதிரி சமயத்துல இது வந்து சரியா போய் சேருமா மாணவர்களுக்கு? இதையே அவங்க படிச்சுட்டு போய் தேர்வு எழுதுறதுக்கு தயாராக கூடியவர்களா தயாரானவர்களா மாறிடுவாங்களா? சார், ஆன்லைன்ங்கிறது இந்த உயர்கல்வியில நடக்கிறது வாடிக்கை, அது டவுட்டே இல்லை. இப்ப இன்ஜினியரிங் கேட் எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல கோச்சிங் நடக்கும், அதை நாங்களும் பார்த்துருக்கோம். ஆனா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பெரிய மீடியாவிலே ஒரு விவாதம் நடத்துறாங்க, அதுல நாலு பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, சார் உங்க வாய்ஸ் சரியா கேட்கல, நான் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றேன் அப்படிங்கிறாங்க. நாலு பேர் இருக்கிற இந்த பேனல்ல ஒரு பெரிய மீடியால ஹை பேண்ட்வித் இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும், அவங்களாலே தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா ஆன்லைன்ல கிட்டத்தட்ட 40 மாணவர்கள் எப்படி அவங்க கவனிப்பாங்க? வகுப்பறைங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த ஒரு வகுப்பறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் தோல்வியை சந்திச்சா கூட தோல்வியிலிருந்து வெளியே வரக்கூடிய உத்திகளை கற்றுக்கொடுக்கும் இடம் தான் பள்ளிக்கூடம் வகுப்பறை. தமிழ்ல ரெண்டு இனிமையான சொல் உண்டு சார், ஒரு தாயின் கருவறை, ஒன்று பள்ளியின் வகுப்பறை. ஒரு தாயுடைய கருவறையில தான் ஒரு உயிர் பிறக்குது, ஒரு பள்ளியினுடைய வகுப்பறையில தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலமே தீர்மானிக்கப்படுது. ஆனா இப்ப எல்லாமே ஆன்லைன், ஆன்லைன் எல்லாம் ஒரு பாடம் ரீட் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த 40 பேர் அவங்க கவனிக்கிறானா கவனிக்கலையா எதுவுமே தெரியாது. இது எதுக்கு உதவும் அப்படின்னா, நான் ஹானஸ்டா சொல்றேன், இந்த ஃபீஸ் கலெக்ஷன் பண்ண மட்டும்தான் உதவும். குறிப்பா சிபிஎஸ்இ ஸ்கூல், மேல்தட்டுல இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அவர்களுக்கு போஸ்டர் முடிச்சாச்சு. இப்ப என்ன நிறைய மாணவர்கள் கான்டாக்ட் பண்ணாங்க, சார் அந்த ஸ்கூல்ல சிபிஎஸ்இ 4 பணம் முடிச்சிட்டாங்களா, என் பையன் எப்பதான் ஆரம்பிக்க போறா அப்படின்னாங்க. நான் அவங்க தெளிவா சொல்றேன், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அரசாங்கம் எல்லாம் பார்த்துப்பாங்க. 10th சரி 12th சரி, ஜூன்ல இருந்து நவம்பருக்குள்ள போர்ஷன் முடிக்கணும், டிசம்பர்ல ஃபுல் போர்ஷன். ஒருவேளை போர்ஷன் முடிக்கல அப்படின்னா அரசாங்கம் நினைத்தால் 2 பாடங்களையும் குறைக்க முடியும். அந்த ஸ்கூல்ல ஆன்லைன் நடத்துறாங்க, 5 லெசன் முடிச்சிட்டாங்கன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம், அது ஒரு ஏமாத்துதான், நீ கவலையே பட வேண்டாம்னு நிறைய பேரண்ட்ஸ் நான் கவுன்சில் கொடுத்து வரேன். அதாவது எங்களை போன்ற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், மாணவர்களோடு பழகி மாணவர்களுடைய மனநிலை புரிந்து கொண்டவர், இந்த லீவ் என்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல லீவ் கொடுத்துட்டாங்க, நிறைய லீவ் எக்கச்சக்கமா, இன்னும் அதிகரிக்குமா என்னன்னு தெரியல, இல்ல லாக்டவுன் லிப்ட் பண்ணுவாங்களான்றது தெரியல. மாணவர்களுக்கு இந்த லீவ்ன்றது எப்படி அவங்க யூஸ் பண்ணாங்களா, இல்ல லீவ் வெறுத்து போச்சா, இல்ல லீவ் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொண்டு அவங்க வேற சில இதையாவது பண்ணிக்கிட்டாங்களா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆவது பண்ணாங்களா, இல்ல படிச்சாங்களா, என்ன பண்ணிருக்காங்க இந்த 40-50 நாட்கள்ல? சார், ஒரு சில மாணவர்கள் வீட்டுல உட்கார்ந்து அவங்க டிராயிங் பிராக்டிஸ் பண்றாங்க, அவங்களுடைய பேச்சு திறமை வளர்க்கலாம், நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. என்ன பொறுத்தவரை இது ஒரு அருமையான வாய்ப்பு நான் நினைச்சுப்பேன். அழகா பேப்பர் ரீட் பண்ணலாம். இப்ப என்ன பொறுத்தவரை அனைத்து மொழிகளையும் கற்போம், நம் தமிழை அதற்கு மேல் வளர்ப்போம், ஆங்கிலம் அழகா பேசி பார்க்கலாம், இல்ல வாய்ப்பு இல்லையா நம்ம தமிழ் அழகா உச்சரிக்கலாம். உச்சரித்தா உங்களை போல மீடியாக்கள்ல நம்பர் 1 வர முடியும். டிராயிங் பிராக்டிஸ் பண்ணணும், வீட்டுல உள்ள ஆள்கள்ட்ட இன்டாக்ட் பண்ணணும், நிறைய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப 10th படிக்கிற மாணவர்கள் நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப பிஇ படிக்கிறவங்க கேட் எக்ஸாமுக்காக வீட்டுல அழகா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் உறுதியாக சாதிப்பாங்க. எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. இம்பாசிபிள் பிரிச்சீங்க அப்படின்னா ஐ எம் பாசிபிள். நம்ம என்னைக்குமே பாசிட்டிவா நினைக்கணும். பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் மோட்டிவேஷன் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில மாணவர்கள் சாதிப்பாங்க,
ஒரு மாணவன் சாதிக்கிறோம் அப்படின்னா அது பேரண்ட் சப்போர்ட் பண்ணணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீச்சர், ஒரு டீச்சர் வந்து செகண்ட் பேரண்டா இருக்கணும், அப்படி இருந்தால் கண்டிப்பாக உறுதியாக சாதிக்க முடியும். அரசு தேர்வுகள் எழுத அந்த காலங்காலமா உட்காந்துக்கிட்டு வீடுகள்ல படிக்கக்கூடியவங்க, நிறைய கிராமப்புறங்கள்ல தோட்டங்கள்ல துறவுகள்ல மரத்தடிகள்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் சார்? சார், குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், விஏஓ எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், தாராளமாக வீட்டுல உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக சோசியல் மீடியா இருக்கு, நெட் இருக்கு, நண்பர்கள கேட்கலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். ஒரு தடவைக்கு நாலு தடவை பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் உறுதியா கிராக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம்ல அவங்களால உறுதியாக அரசு வேலை கிடைக்கும் என்பதுல பார்த்து கருத்தே இல்லை. பட் என்ன பொறுத்த நான் கோச்சிங் நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். நிறைய இடங்கள்ல கோச்சிங் சொல்லி மாணவருடைய ஃபீஸ் வந்து அதிக அளவுல வசூலிக்கிறாங்க. இப்ப நீட்டை பத்தி கூட ஒரு பதிவு பண்ண ஆசைப்படுறேன். நீட்டை பொறுத்தவரை சார், பகல் கொள்ளை நடக்குது, நிறைய தனியார் பயிற்சி மையங்கள்ல பகல் கொள்ளை, இது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும், அதை மாற்று கருத்தே இல்லை. நீட் எக்ஸாம்ல கிராக் பண்றவங்க எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷமா படிக்கிறவங்க, டுவெல்த் முடிச்சுட்டு ரெண்டு வருஷமா படிக்கிறவங்க மட்டும்தான் நீட்டை அதிக அளவுல கிராக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிராக் பண்ற மாணவர்களும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ரெண்டு வருஷமாக அதற்கான ப்ரிப்பரேஷன், இது கண்டிப்பாக இதுல தனியார் நடத்தும் அந்த கிளாசஸ் தவிர்த்து அரசே சில பயிற்சி வகுப்புகள், இலவச வகுப்புகள் நடத்துறாங்கல்ல, அதுவும் நடந்துட்டு இருக்குல்ல? ஆமா, கண்டிப்பாக. அதுல அதுலயும் அரசாங்கம் வந்து குறைந்த செலவு, கட்டணம் இல்லாத செலவுதான் நீட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க தனியாரையும் அரசாங்கத்தையும் நம்ம இதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த வித கட்டணமும் இல்லை, மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாணவர்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். தனியாரை பொறுத்தவரை கண்டிப்பா ஒரு ஏமாற்று இருக்கு. ஒரு மாணவர் வந்து நல்லா அதிக மதிப்பெண் எடுத்தா அப்படின்னா அவங்க ஏட்டதான் படிச்சா அப்படின்னு சொல்லி போட்டோ போட்டு ஏமாத்துறாங்க. இதுவும் அந்த மாணவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. தயவு செய்து மாணவர்கள்ட்டும் சரி பெற்றோர்களும் சரி விளம்பரங்களை கண்டு ஏமாறாதீங்க. தாராளமாக அரசு நடத்தும் பயிற்சி கொள்ள படிக்கலாம். தனியார்னு சொன்னாங்க அப்படின்னா இலவசமா கொடுத்தா நீங்க போகலாம், கட்டணம் கொடுத்து நீ கண்டிப்பாக நீ போகணும்னு அவசியம் இல்ல, உங்களால உறுதியாக சாதிக்க முடியும். எப்ப சார் இந்த கொரோனா பேண்டமிக் இது எப்ப முடியும் நீங்க நினைக்கிறீங்க? தேர்வு மட்டும் நடத்த போறாங்க, ஆனா பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறக்க போது, கல்வி நிலையங்கள் திறக்க போற தேதியே இன்னும் அரசாங்கம் முடிவு செய்யல. ஆனா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் சொல்லியிருந்தாரு, ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல நமக்கு வந்து பள்ளிகள் கல்வி நிலையங்கள் திறக்கப்படும்னு. இன்னும் நீண்டு கொண்டே போகிறதே சார் இந்த விடுமுறை காலம், இன்னும் நீண்டு கொண்டு போவதுதான் தெரிகிறது. உங்களுக்கு உங்களுடைய பார்வையில் எப்ப இது ஓபன் ஆகும், எப்ப இது நாம இயல்பு நிலைக்கு திரும்ப போறதா நினைக்கிறீங்க சார்? சார், கண்டிப்பா ஜூலை எண்டு ஆகஸ்ட்ல பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட வாய்ப்பு உண்டு, அதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க டென்த் டிகிரி எக்ஸாம் நடத்தும் பொழுது கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் எழுதாங்க, 5 சப்ஜெக்ட் எழுதணும், அப்ப ஒரு கோடிக்கணக்கான பேப்பர்ஸ், அதை கரெக்ஷன் பண்ணணும், ரிசல்ட், இதெல்லாம் முடிஞ்ச ப்ராசஸ் ஜூலைக்குள்ள முடிஞ்சிடும். அதை முடிச்ச உடனே ஆகஸ்ட்ல பள்ளி கல்லூரிகள் கண்டிப்பாக திறப்பாங்க, அதை மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கோடிக்கணக்கான பேப்பர்ஸ் இருக்கு, 10 லட்சம் மாணவர்கள் 5 பேப்பர்ஸ் எழுதுறாங்க. இது வந்து வெறும் நீட் மட்டும் இல்ல, நீட்னா ஒரே ஒரு பேப்பர் தான், 180 questions 720 marks. டென்த் மட்டும் தமிழ் எழுதுவாங்க, இங்கிலீஷ் எழுதுவாங்க, மேக்ஸ், சோசியல் சயின்ஸ், சயின்ஸ், நிறைய 5 பேப்பர். ஸோ எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணணும், அதுல எந்த வித ஒரு பிழையும் இருக்க கூடாது. இதை கண்டிப்பா இன்னைக்கு வந்து பசங்களோட பேரண்ட்ஸ் சரி டீச்சர்ஸ் சரி மானிட்டர் பண்ணுவாங்க. இதெல்லாம் அரசாங்கத்துடைய முழு கடமையாது. ஸோ அதற்காக தான் இந்த இடைவெளி ஆகஸ்ட்ல கண்டிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள் உறுதியா திறப்பாங்க. இயல்பா வேலைக்கு போகாத நிலையில எல்லாம் வீடுகள்ல நம்ம எல்லாம் முடங்கிட்டு இருக்க இந்த சமயத்துல நிறைய பேர் உளவியல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பட்டியல் நிறைய வந்து நமக்கு எண்ணிக்கை அடிப்படையில் நிறைய இருந்துட்டு இருக்கு. மாணவர்கள் அது மாதிரி பாதிப்புக்குள்ளா இருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாவது தகவல் உங்களுக்கு கிடைத்ததா? இல்ல, கண்டிப்பா சார். அதாவது எல்லா மாணவர்களுக்கும் பொருளாதாரம் வந்து ஈக்குவலா இல்லை, அதை மாற்றுக்கிறது கிடையாது. அப்பா அம்மா வேலைக்கு போல அப்படின்னா
அந்த பையனுக்கு உளவியல் ரீதியாக கண்டிப்பா பாதிக்கப்படுவான், அவனால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சாப்பிடையே வழி இல்லை அப்படின்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்காது. சோ இதெல்லாம் வந்து அரசாங்கம் கண்டிப்பா மானிட்டர் பண்ணணும். அவன் டென்த்த பொறுத்தவரை அவன் எங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பான், ஒரு 15 நாள்ல இருக்குது, அவன் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். என்ன ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அரசாங்கத்துக்கு, தயவு செய்து தனியார் பள்ளிகள் நிறைய பேர் ஃபீஸ் வசூலிக்கிறாங்க, அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ கட்டாயப்படுத்த கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அதுல கூட நான் மாறுபடுறேன், வசூலிக்க கூடாதுன்னு சொல்லணும், கட்டாயப்படுத்த கூடாது வேற, வசூலிக்க கூடாது வேற. கட்டாயப்படுத்த கூடாதுன்னா நீங்க வந்து அவனை நிர்பந்திக்க கூடாது. அவங்க என்ன பண்றாங்க, நீ ஃபீஸ் பே பண்ணணும் மறைமுகமாக இண்டிகேட் பண்றாங்க. ஃபீஸ் பே பண்ணாதான் நாங்க அவங்களை நெக்ஸ்ட் இயர் ப்ரமோட் பண்ணுவோம் ஒரு மறைமுகமாக மிரட்டுறாங்க. அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாராவது ஃபீஸ் வசூலித்தால் கண்டிப்பாக அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு அஃபிலியேஷன் கேன்சல் பண்ணணும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வசூலிக்க மாட்டாங்க. அதே நேரத்துல அந்த வேலை பார்க்கும் ஆசிரியர்களும் அந்த வேலை பார்க்கும் நாட்டுக்கு ஸ்டாஃப்க்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. நாங்க ஃபீஸ் வாங்கல அதனால உங்களுக்கு சேலரி இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது வந்து அந்த மேனேஜருடைய முழு பொறுப்பு. இத்தனை வருஷம் நீங்க நடத்தி வரீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அந்த 2 மாதம் இந்த ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு வந்து சேலரி பே பண்ண முடியாதா? இந்த நேரத்தில் நீங்க எப்படி ஃபீஸ் வசூலிக்கலாம்? எல்லா மாணவர்களுக்கும் ஈக்குவல் சேரி கிடையாது. அவனுக்கு வாழவே வழி இல்லை, சாப்பிடவே வழி இல்லை, அவன் எப்படிங்க ஃபீஸ் பே பண்ணுவா? இத அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. நிச்சயமா சார், பார்க்கக்கூடியவர்களும் கேட்கக்கூடியவர்களுக்கும் சரியான இடத்துக்கு போய் சேரட்டும் இந்த தகவல்கள், அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். மாணவர்களுக்கும் சரியான ஒரு அறிவுரைகள், சில விஷயங்களை எப்படியெல்லாம் நாம இருந்திருக்கும், இதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போறோன்ற சில விழிப்புணர்வு தகவல்களை கொடுத்திருக்கீங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். மிக்க நன்றி திரு சுமசுந்தரம் சார், நன்றி. வணக்கம் சார், வணக்கம்.